சரிகமாப்பா சீனியர் சீசன் 4. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபினாலே, அதுவும் லைவ் மதியம் 3:30. ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் கிட்டேயும் சாரி அண்ட் தேங்க்ஸ் நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அர்ச்சனா, இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண அர்ச்சனா அவர்கள்கிட்ட வந்து கேட்டதற்கு அர்ச்சனாக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி அண்ட் தேங்க்ஸ் ரெண்டுமே வந்து என்னுடைய கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் காலையிலேயே 5 மணிக்கு ஏஞ்சி நம்ம இங்கே வரோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அக்கா இந்த மாதிரி, அக்கா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட வந்து அந்த பேசுறது போகிறதுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு ஒரு புது ஃபேமிலி மாதிரி தான் இது எனக்கு. இது வந்து இன்னொரு ஃபேமிலி மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து நான் சரியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வந்து பேச முடியாது. பிகாஸ் ஒரு ஆங்கர்ன்றவங்க வந்துட்டு அங்கே இங்கேயும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும், அது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சரியாக வந்து பேச முடியல, அதுக்காக வந்து சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம அமன் அவர்கள் வந்துட்டு தேங்க்ஸ் நம்ம அர்ச்சனாக்காக்கு தான் வந்து சொன்னாங்க. ஒரு அம்மா மாதிரி வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு சாப்பாடு விஷயம் நான் வந்து சொன்னதுக்கு உடனே அதை டேக் கேர் பண்ணாங்க. என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரிங்காகவே வந்து பார்த்துக்கிட்டது அர்ச்சனா அம்மா. அதனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சாரி வந்து என்னென்னா, இந்த சரிகமாப்பா டீமுக்கே வந்து சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஒரு 6 மணிக்கு வரணுன்னா நான் வந்து 7 மணிக்கு வந்துடுவேன், வேணும்னு தெரிஞ்செல்லாம் நான் செய்ய மாட்டேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு சில இஷ்யூஸ்லாம் இந்த மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வேணால் நான் லேட்டாக வர்றது, அதை பண்ணுனா அதுக்கு ஏதாவது நான் ஒன்றும் பண்ணி விட்டுருவேன், அதெல்லாம் அதுக்காக வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன் டேரக்டருக்கும் டீமுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம வீரபாண்டி அவர்கள் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொன்னது வந்து ட்ரெயினர்ஸ்க்கு வந்து சொன்னாங்க. நிர்மலா மேம், லாவண்யா மேம், ஸ்ரீராஜ் சார், இவங்க 3 பேருக்குமே வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணாங்க. சாரி வந்து எனக்கு தெரியாமல் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டெஸ்டன்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் சரத் அவர்களுமே வந்துட்டு தேங்க்ஸ் அர்ச்சனா அக்காவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. சாரி வந்துட்டு நான் சாரி சொல்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலை, பட் இருந்தாலும் எனக்கு தெரியாமல் என்னுடைய அறியாமையில் யாருக்காவது நான் ஏதாவது தவறு இழைத்தால் அவங்களுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்வேதா அவர்களுமே அர்ச்சனா அவர்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணாங்க அவங்களுடைய கேரிங்காக. அண்ட் சாரி வந்து லாவண்யா மேம் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சாங்குக்கு வந்து நல்லாவே என்னை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, நான் நல்லாவே வந்து பாடியிருப்பேன், கண்டிப்பாக இந்த வாட்டி நீ வந்து பிளாட்டினம் கோல்டன் ஷவர் நீ வாங்குவே அப்படின்வாங்க. கரெக்டாக எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு என் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் வந்து கோல்டன் ஷவர் வாங்கியிருக்க மாட்டேன், அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டேன், அதனால் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு டோட்டலாக நம்ம அர்ச்சனா அக்காவுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய லவ், அஃபெக்ஷன், கேரிங், அந்த மதர்லிஹுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே தான். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.